அனைத்து தாய்மொழி கலைமன்ற நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மொழி பற்றாளர்களுக்கும் தாய்மொழி கலைமன்றம் சார்பாக 2024 புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறித்தாகட்டும் 2023 இறுதி பகுதியில் பாரிய ஒரு சோகம் நடைபெற்றது. அந்த சோகத்தினால் தமிழ் உலகமே உறங்கு நிலையில் இருந்தது. அது நீங்கள் எல்லாம் அறிந்த ஒரு விடயம்தான். கேப்டன் என்று செல்லமாக அழைக்கப்படும் விஜயராஜ் என்னும் இயற்பெயரை கொண்ட விஜயகாந்தனுடைய மறைவு. இந்த விஜயகாந்த் என்ற மனிதன் ஒரு நிதர்சனமான நேர்மையான ஒரு கலைஞனாகவும் ஒரு நடிகனாகவும் ஓர் அரசியல்வாதியாகவும் செயற்பட்டவர். அந்த வகையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறான நடிப்புகளை வெளிப்படுத்தினாரோ, திரைப்படங்களில் ஊடாக வெளிக்கொண்டு வந்தாரோ, அதே போன்று தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வாழ்ந்திருக்கின்றார். இந்த 21 வாழ்ந்து மறைந்த ஒரு கர்ணன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய வகையிலே நாங்கள் புராண இதிகாசங்களிலே படித்திருக்கலாம். கொடைவள்ளல்களை பற்றி நாங்கள் நேரடியாக பார்த்த ஒரு கர்ணன் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் கொண்டவர் இந்த விஜயராஜ் என்னும் இயற்பெயரை கொண்ட விஜயகாந்த். இந்த மாமனிதனுக்கு, இந்த புனிதமான ஒரு நபருக்கு எமது தாய்மொழி கலைமன்றம் சார்பாக ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். இவ்வாறான ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்திலே நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோம் என்று நினைக்கின்ற போது நாங்கள் எல்லாம் பெருமை அடைகின்றோம். இந்த உலகம் இன்று பணத்தை நோக்கி ஓடுகின்றது. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பணம் பெரிதல்ல, மனிதன்தான் பெரிது, உத்தமமான அரசியல்தான் பெரிது என்று வாழ்ந்து காட்டிவிட்டு அமைதியாக உறங்கி இருக்கின்றார். இவர் அமைதியாக உறங்கினாலும் இவர் விதைத்த அந்த விதைகள் எதிர்காலத்திலே பல விருட்சங்களாக மலரும், படரும், செழிக்கும், வளரும் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. அந்த வகையிலே நாங்கள் இன்று தமிழ் உலகிலே ஒரு புனிதமான ஒரு மனிதனை இழந்திருக்கிறோம். அது ஈடு செய்ய முடியாது. இன்று தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி தமிழ் உலகமே ஆழ்ந்த சோகத்துக்குள் மூழ்கியிருக்கிறது. அந்த வகையிலே விஜயகாந்தினுடைய கனவு என்றும் நனவாக இந்த நேரத்தில் அவருக்கு எங்களது தாய்மொழி கலைமன்றத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் எமது அஞ்சலி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காந்தா, காந்தா, நீ காவியங்கள் படைக்க வந்த வேந்தா, அரசியலில் உத்தமனே நிதானமாக பயணித்தாய், நீ மக்களை விளங்கிக் கொண்டாய், மக்கள் உன்னை விளங்கிக் கொள்ளவில்லை, நீ மக்களை விளங்கிக் கொண்டாய், மக்கள் உன்னை விளங்கிக் கொள்ளவில்லை, உன் மரணம் மக்களையும் எதிரியையும் ஆச்சரியம் கொள்ள வைத்தது, உன் மரணம் மக்களையும் எதிரியையும் ஆச்சரியம் கொள்ள வைத்தது, உன் மரணத்தினால் மக்கள் தெளிவடைந்தனர், எதிரிகள் அச்சமடைந்தனர், எதிரிகள் அச்சமடைந்தனர். இவ்வளவு பெரிய ஒரு மாமனிதனாய் இந்த உலகில் வாழ்ந்திருக்கின்றான், இவ்வளவு பெரிய மாமனிதனாய் இந்த உலகில் வாழ்ந்திருக்கின்றான், அவன் புனிதமானவன் என்பதை அவர்கள் கூறி அவர்களே பெருமிதம் கொண்டார், அவர்களே பெருமிதம் கொண்டார். இவ்வாறான சிறப்பு கொண்ட இந்த புனிதமான நபருக்கு எமது அஞ்சலியை செலுத்துவதிலே நாம் பெருமை அடைகின்றோம்.